ஆக்டர் சிவகார்த்திகேயனோட டாக்டர் திரைப்படம் மார்ச் 26 ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. April 6 தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க இருக்கிறதால சில திரைப்படங்கள் தங்களோட ரிலீஸ் டேட்ல மாற்றம் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. இதுபடி டாக்டர் திரைப்படம் ரம்ஜானை தொடர்ந்து May 13 அல்லது 14 ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இதே போல டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ஆக்டர் தனுஷ் நடிச்ச ஜகமே தந்திரம் திரைப்படம் மார்ச் 26 நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில வெளியாகும்னு ஆல்ரெடி அறிவிச்சிருக்காங்க. டாக்டர் பட ரிலீஸ் மேக்கு தள்ளப்படுறதால மேல ரிலீஸ் பிளான் வச்சிருந்த சில திரைப்படங்கள் வேறு ரிலீஸ் டேட்டுக்கு மாற்றப்பட வாய்ப்புகள் இருக்குது. மேல ஆக்டர் சிம்புவோட மாநாடு, ஆக்டர் விக்ரமோட கோப்ரா படங்கள் வெளியாகும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ இதோட ரிலீஸும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை டாக்டர் அண்ட் மாநாடு திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல கிளாஷ் ஆகும் சான்ஸ் இருக்குது. ஆனா April 2 ரிலீஸ் ஆகிற ஆக்டர் கார்த்தியோட சுல்தான் அண்ட் April 9 ரிலீஸ் ஆகிற ஆக்டர் தனுஷோட கர்ணன் பட ரிலீஸ்ல எந்த மாற்றமும் அறிவிக்கப்படலன்னு சொல்லப்படுது. இந்த திரைப்படங்களோட ரிலீஸ் டேட் சேஞ்ச் பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாதான் இந்த செய்தி எவ்வளவுக்கு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரிய வரும். ஆக்டர் ஆக்ட்ரஸோட வாழ்க்கை வரலாறு சினிமா திரைப்படங்களா வந்து வரவேற்பு வாங்கியிருக்கு. ஆக்டர் சில்க் சுமிதா வாழ்க்கை வரலாறு, ஆக்டர் சாவித்ரியோட வாழ்க்கை வரலாறு இப்படி இன்னும் நிறைய திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. தேசிய அளவில் அவார்ட்ஸும் வாங்கியிருக்கு. இப்ப கூட பாப்புலர் ஆக்ட்ரஸ் அண்ட் பொலிட்டிஷியன் ஜே ஜெயலலிதா அவங்களோட பயோபிக் தலைவிங்கிற பேர்ல படமாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வரிசையில பிளைட் ஆக்சிடென்ட்ல மறைஞ்ச ஆக்டர் சௌந்தர்யா, டைரக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் ஆன விஜய் நிர்மலா இவங்களோட வாழ்க்கை வரலாறும் படமாக்க திட்டமிட்டு இருக்காங்க. இதே போல இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா 1950s 60s பாப்புலர் ஆன ஒரு ஆக்ட்ரஸ் ஜமுனா தமிழ்ல தெனாலிராமன், தங்கமலை ரகசியம், மருத நாட்டு வீரன் படங்களை நடிச்சிருக்காங்க. தெலுங்கு, கன்னடம், ஹிந்திலையும் நடிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கை வரலாற படமாக்க இருக்கிறாங்க. அண்ட் இவங்க கேரக்டர்ல ஆக்ட்ரஸ் தமன் அவன் நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு.